கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியான வசனம் 2 சாமுவேல் 12:16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். பக்தியுள்ள ஒரு தம்பதியருக்கு பிறந்த முதல் இரு குழந்தைகளும் அடுத்தடுத்து நோயினால் இறந்துவிட்டன. நீண்ட நாட்கள் ஜபத்திற்கு பின்பும் 3வது குழந்தை பிறந்தது. குழந்தையை பெற்றோர் மிகவும் பேணி வளர்த்தனர். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த குழந்தையும் நோய்வாய்ப்பட்டது. தாயும் தந்தையும் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்காக வேண்டுதல் செய்தனர். கைதேர்ந்த மருத்துவரிடம் கொண்டு சென்று தங்களால் ஆன வழிகளில் மருத்துவத்தையெல்லாம் பார்ப்பதற்கு செலவு செய்தனர்.
இப்படி கடினப்பட்டும் குழந்தை மரித்து விட்டது. பக்தியோடு இருந்த குடும்பம் விசுவாசத்தில் குழம்பி போய் என்ன செய்வது என்பதை புரியாமல் திகைத்து நின்றனர். இத்தகைய சூழ்நிலைகள் நமது வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கின்றது, நாம் எப்படி செயல்படுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12:15-23 வரை உள்ள வசனங்களில் இதுபோன்ற ஒரு நிலையை தாவீது அரசரும் சந்தித்தார். தாவீது கடவுளின் தாசனாக கருதப்பட்டார். இளைஞனாக இருக்கும்போதே கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருந்தார். கோலியாத்தை கொன்ற பொழுது பொறாமையினால் சவுல் இவரை கொல்ல வேண்டுமென்று ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடுவது போல இவரை துரத்தினார். எனினும் கடவுள் இவரை பாதுகாத்தார். இத்தகைய கடவுளுடைய தாசனாக விளங்கிய தாவீது உரியாவை கொன்று அவரது மனைவியை தனதாக்கி கொண்டார். இந்த குற்றம் புரிந்த பின்பும் குற்றத்தை குற்றமென்று எண்ணக்கூடாத நிலையில் அவருடைய மனசாட்சி மழுங்கி போயிருந்தது. எனவே கடவுள் நாத்தான் என்கின்ற தீர்க்கரின் வழியாக தாவீதின் தவறை சுட்டிக்காட்டினார். தவறு சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது தாவீது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று புலம்பினார். இந்த நிலையில் அவர் உரியாவிடமிருந்து கவர்ந்த மனைவிக்கு பிறந்த ஆண் குழந்தை எதிர்பாராத நிலையில் நோய்வாய்ப்பட்டது. இக்குழந்தையினுடைய உயிரை காக்க தாவீது தன்னை தாழ்த்தி தரையில் விழுந்து கிடந்து உண்ணா நோன்பிருந்தார். அரசின் அதிகாரிகளும் நண்பர்களும் அவரை எழுந்திருக்க பண்ணும்படி எவ்வளவோ முயற்சி செய்தனர். ஆயினும் எந்த முயற்சியும் பலன் பெறவில்லை. இவ்வாறு 7 நாள் நோன்பிருந்தும் 7ஆம் நாளில் இந்த குழந்தை இறந்து போயிற்று. பிள்ளை இறந்து விட்டது என்பதை உறுதி செய்து கொண்ட தாவீது நோன்பை முடித்து கொண்டு எழுந்திருந்து குளித்து ஆலயம் சென்றார். ஆலயத்திலிருந்து திரும்பிய அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து உணவு உண்ணத் தொடங்கினார். இதை கண்ட அரண்மனை ஊழியர்களும் அதிகாரிகளும் மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்தனர். அப்படி அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்த பொழுது அவர் சொன்ன பதில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12:22-23 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறதில்லை என்று கூறினார். எவ்வளவு தெளிவோடு தாவீது நோன்பிருக்கிறார் பாருங்கள். நம்முடைய நோன்பு இத்தகைய தெளிவோடு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் எதற்காக நோன்பிருக்கிறோம்? நோன்பிருக்கும் காரியங்கள் நமக்கு கிடைக்காத பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இறை சித்தத்தை அறியும்படி நோன்பிருக்கும் தெளிவு நமக்கு இருக்கிறதா? தெளிவோடு நோன்பிருந்து இறை சித்தம் அறிந்து செயல்பட இந்த நாட்களில் நம்மை கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நன்றியோடு நான் தூ
ஜெபிப்போம். தெளிவோடு நோன்பிருக்க எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதுடைய பக்தி மிக்க வாழ்க்கைக்காக அவர் தவறு செய்த பொழுதும், உம்முடைய அருளால் அந்த தவறு சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது, தன்னை தாழ்த்தி நோன்பிருந்து உம்முடைய சித்தத்தை அறியும்படி அவர் முயற்சித்ததை இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களும் நோன்புகளும் தர்மங்களும் மிகுந்த தெளிவோடும் இறை சித்தத்தை அறிவதாக அமையவும் இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களை பயிற்றுவிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.